திமுகவில் 6 சிட்டிங் எம்பிக்களுக்கு சீட் மறுக்கப்பட்டுள்ளது, என்ன காரணம்? 2024 மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை திமுக புதன்கிழமை வெளியிட்டது. அப்போது பேசிய திமுக தலைவர் ஸ்டாலின் 11 பேருக்கு புதிதாக வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார். அதில் சிட்டிங் எம்பிக்களாக இருக்கும் பலருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது, எனினும் 6 பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எம்பிக்களின் விவரம்: பொள்ளாச்சி சண்முகசுந்தரம், தென்காசி தனுஷ்குமார், தஞ்சை பழனிமாணிக்கம், சேலம் பார்த்திபன், கள்ளக்குறிச்சி கௌதம சிகாமணி, தருமபுரி செந்தில்குமார் ஆகியோருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணங்கள் என்ன? கௌதம சிகாமணி. கடந்த மக்களவைத் தேர்தலில் முன்னாள் அமைச்சரான பொன்முடி மகன் கௌதம சிகாமணி போட்டியிட்டிருந்தார். கள்ளக்குறிச்சி தொகுதி எம்பியாக வெற்றி பெற்றும் இருந்தார். இந்த நிலையில் இம்முறை அந்த தொகுதி மலையரசனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இவரின் செயல்பாடுகள் தொகுதியில் மிகவும் மோசமாக இருந்தது சர்வேயில் தெரிய வந்தது. மேலும் இவர் அமலாக்கத்துறை விசாரணை வலயத்தில் சிக்கி இருக்கிறார். இதனால் சீட் மறுக்கப்பட்டிருப்பதாக காரணம் சொல்லப்படுகிறது. தென்காசி தனுஷ்குமார். தென்காசி தனித்தொகுதியில் தனுஷ்குமார் கடந்த முறை வெற்றி பெற்றிருந்தார். திமுக இளைஞரணியில் உள்ள தனுஷ் அமைச்சர் உதயநிதி பெயரை நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து கூறி தன்னை உதயநிதியின் ஆதரவாளராக காட்டிக்கொண்டார். இம்முறை அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு இத்தொகுதி ராணி என்ற பெண் வேட்பாளருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பெண் வேட்பாளருக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என கனிமொழி வலியுறுத்தியதன் பின்னணியில் டாக்டர் ராணிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பொள்ளாச்சி சண்முகசுந்தரம். பொள்ளாச்சி எம்பி சண்முகசுந்தரத்துக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ஈஸ்வர சுவாமி என்பவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கு அவரின் செயல்பாடுகள் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு இல்லை என்பதால் தொகுதி மாற்றப்பட்டிருக்கிறது. தஞ்சை பழனிமாணிக்கம். 6 முறை எம்பியாக இருந்த பழனிமாணிக்கத்துக்கு இம்முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இங்கு அவரின் செயல்பாடுகள் சர்வேயில் அடிவாங்கியது மறுக்கப்பட்டதற்கான காரணமாக சொல்லப்படுகிறது. மேலும் புதிதாக நிறுத்தப்படும் வேட்பாளர் முரசொலி பாரம்பரியமான திமுக குடும்பத்தைச் சேர்ந்தவர், அன்பில் மகேஷுக்கு நெருக்கமானவரும் கூட. இப்படியாக தலைமைக்கு நெருக்கமானவர், புதியவர்களுக்கான வாய்ப்பு என்னும் அடிப்படையில் இவர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். சேலம் பார்த்திபன். சேலம் தொகுதியில் பார்த்திபனுக்கு பதிலாக செல்வ கணபதிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பல நாட்களாகவே இந்த தொகுதியில் செல்வ கணபதி போட்டியிடுவார் என்னும் தகவல் சொல்லப்பட்டு வந்தன. அதனை தலைமை இன்று இறுதி செய்திருக்கிறது. தருமபுரி செந்தில்குமார். மக்களவையில் கோமூத்திரா மாநிலங்கள் என செந்தில்குமார் பேசியது இந்திய அளவில் சர்ச்சையாக வெடித்தது. மேலும் திட்டத்தின் பூமி பூஜையில் ஏன் அனைத்து கடவுள் படங்களும் இல்லை என அவர் பேசியதும் சர்ச்சையாக வெடித்தது. இப்படியாக அடிக்கடி சர்ச்சையில் சிக்கி வந்த நிலையில் செந்தில்குமாருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது.